ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா கேர் ஃப்ரீ பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த டைப் ஆஃப் நாப்கின்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன், பட் எனக்கு வந்து எந்த வீடியோவும் அவைலபிளாக இல்லை. ஸோ நம்ம வந்து இதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இந்த நாப்கினில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதோட நாப்கின் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பேக்கெட் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாப்கின்ஸ் வந்து மெட்டர்னிட்டி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பேபி மெட்டர்னிட்டி அப்போ நான் இந்த இதுதான் யூஸ் பண்ணேன். ரொம்பவும் வந்து மற்ற மெட்டர்னிட்டி பேட்ஸை விட பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள், நமக்கு வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து இதில் என்ன புதுசாக இருக்குது வேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லா பேட்ஸ் மாதிரியும் தானே இருக்க போகுது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கரே வராது, நமக்கு வந்து இதில் ஒட்டுறதுக்கு வந்து எதுவுமே வராது. இது வந்து எப்படின்னா வேர் பண்ணுற மாதிரி வரும். இப்போ அது எப்படி வேர் பண்ணுறது அப்படின்றதுலாம் அப்புறமா காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கெட்டை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஏர் ஃப்ரீ இருக்கு இல்லையா, அந்த பிராண்ட் இது. இதில் வந்து சானிட்ரி பேட்ஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க. மெட்டர்னிட்டி பேட்ஸ்ன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, பட் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ இதுதான் வந்து மெட்டர்னிட்டிக்கு வந்து யூஸ் பண்ண சொன்னாங்க. இப்போ நமக்கு சி செக்ஷன்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சி செக்ஷன் பண்ண ஸ்டிச் இடத்துல வந்து அந்த நம்மளோட அந்த பேண்டீஸோட அந்த லைன் இருக்கு இல்லையா, அது போய் நமக்கு கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகுன்றதால நமக்கு வந்து இந்த பேட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி ரேஞ்சில் தான் வருது, 105 rupees தான். இதிலே வந்து ரெண்டு சைஸ் கிடைக்குது நமக்கு, ரெகுலர் சைஸ் ஒன்று கிடைக்குது, எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஒன்று கிடைக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ். உங்களுக்கு ஃப்ளோவும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஃப்ளோ தாங்குற அளவுக்கு இருக்கும் எக்ஸ்ட்ரா லார்ஜ் வாங்கினீங்கன்னா, ஏன்னா அது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதால நிறைய ஃப்ளோ தாங்கும். இது வந்து எப்படி வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு லென்த் வரும், இந்த சைடும் இவ்வளோ இருக்கும், இந்த பேடில் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். இதில் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட உடம்புல வந்து மெயினாக ரேஷஸ் அந்த ப்ராப்ளம்லாம் வராது, ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு காட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கரு அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை, இதில் ஸ்டிக் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த பிளாஸ்டிக் தேவையில்லாத பிளாஸ்டிக்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம உடம்புலையும் வந்து ரொம்ப ரேஷஸ்லாம் வராது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. இதில் இருக்க கான்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்காது, கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்மளோட ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது இது. ட்ராவலிங் அப்போலாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம். இந்த பேடோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு திக்னஸ் கிடைக்குது. ஸோ நல்லாவும் வந்து அப்சார்ப் ஆகும், ரொம்ப நேரமும் தாங்கும். இது வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டிடுறேன். இந்த பேட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் பேண்ட் ஒன்று கொடுப்பாங்க, இதை வச்சு தான் நம்ம வேர் பண்ணணும். இந்த மாதிரி எலாஸ்டிக்கில் வந்து ரெண்டு பீட்ஸ் இருக்கும், ரெண்டு சைடுமே ஒயிட் வந்து இருக்கும், ரெட் இருக்கும். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம இப்படி பின்னாடி தள்ளிட்டு இந்த ரெட் இருக்கு இல்லையா, அந்த ரெட் உள்ளே வந்து இப்போ இந்த பேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது இந்த இடம் மட்டும்தான் பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க வெளியே வராமல் இருக்கிறதுக்கு, அந்த பிளட் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ இது வந்து இந்த ஒயிட் சைடு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சைடு, இந்த இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெட் கலர் லூப் இருக்குது, இந்த ரெட் கலர் பீட்ஸ் இருக்குது இல்லையா, இது உள்ளே நம்ம விட்டுறணும். இப்படி நம்ம விட்டுட்டு இது வந்து நமக்கு இப்படி போட்டுட்டோம் அப்படின்னாலே போதும், நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்படி வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்காது அப்படின்னு ஒரு இது தோணுச்சுன்னா நம்ம வந்து ஒரு நாட் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, இதை வந்து ஒரு ஒரு சுற்றி இப்படி சுற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து வெளியே வராது. ஸோ இப்படி சுற்றி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே விட்டுறணும், அதை இன்சர்ட் பண்ணிடணும் இந்த இதுக்குள்ளே. நான் ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன் பாருங்கள் இன்னொரு வாட்டி. இந்த பீட்ஸ்க்குள்ளே வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு, இது இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ளே விட்டுட்டு நெக்ஸ்ட் இது உள்ளே இப்போ வந்துருச்சா, இப்போ நீங்கள் வந்து அப்படியே இது பின்னாடி வந்து ஒரு ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி திரும்ப எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும், வெளியே வரவே வராது. அதுக்கப்புறமா இந்த பீட்ஸை வச்சு நீங்கள் இப்படி டைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும், இதே மாதிரி இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இதை வந்து இங்கே கொண்டு வந்துடுங்க, இந்த எண்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டு. ஸோ இந்த சைடு வந்து இதை வந்து வெளியே கொண்டு வந்துடுங்க, இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு திரும்ப அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு டர்ன், அதே மாதிரி இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு இதை இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ லாக்கான மாதிரி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ இந்த ஒயிட்டை பீட்ஸையும் வந்து ஒயிட் பீட்ஸை வந்து நல்லா இந்த ரெண்டு எண்டுக்கும் நீங்கள் நல்லா
பின்னாடி தள்ளிட்டு இப்போ இதை வந்து அப்படியே வேர் பண்ணலாம். இப்போ இதை வந்து எப்படி வேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு கால் இதுக்குள்ளே ஒரு கால் விட்டு அப்படியே வேர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வேர் பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்ம பேண்டிஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேட் வந்து நமக்கு மூவ் ஆகாது. நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் மெட்டர்னிட்டி பேட் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பிராண்ட் வாங்கலாம். நல்ல வந்து ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்குது. மற்ற மெட்டர்னிட்டி பேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300-400 அந்த ரேஞ்சில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 105 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு 10 பேட்ஸ் கிடைக்குது. நீங்கள் மெட்டர்னிட்டி டைமில் மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கிறப்போ கூட வந்து நம்ம இந்த பேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து ட்ராவல் டைம் அப்போ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எனக்கு தோணல. இன்கேஸ் நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா இது ரொம்பவே வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, நம்மளோட உடம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரேஷஸ் அதெல்லாம் வராது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என் சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.